விஸ்வேஸ்வர்த்தசாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே வேல்வேல் முருகா விச்சுவேல் முருகனுக்கரஹரோகர. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான டாபிக் என்னென்னா யோகங்கள். இந்த யோகங்கள்லாம் நாம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்ணம்னு யோகம். அதாவது பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவது அஞ்சு அங்கங்களை கொண்டது, நட்சத்திரம், வாரம், திதி, யோகம், கரணம். இப்போ இந்த அஞ்சு அங்கங்கள் வந்து கொண்டது தான் பஞ்சாங்கம்னு பேர். இந்த பஞ்சாங்கத்திலேயே பார்த்துட்டேன்னா வாக்கியம், திருக்கணிதம், இது போன்ற பஞ்சாங்கங்கள் உண்டு. ஸோ இந்த பஞ்சாங்கத்தை உபயோகிக்கும் பொழுது பிரதானமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிரகங்களின் அடிப்படையாக வச்சு அந்த பஞ்சாங்கம் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இதில் நம்ம வந்து வாரம், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இதை நம்ம யூஸ் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்துட்டோம்னா திதி கூட நமக்கு ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, பிரதோஷத்துக்காக யூஸ் பண்ணுறோம். பௌர்ணமி, அம்மாவாசை, இது நமக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம்பூரம், உத்தம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், இப்படி நம்ம வந்து நட்சத்திரங்களை 27 நட்சத்திரங்களை பயன்படுத்துகிறோம். இதில் அது கூட நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ திதி தெரிஞ்சிருச்சு, வாரம் தெரிஞ்சிருச்சு, நட்சத்திரம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா யோகம். இதில் நாம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகம்ங்கிறது என்ன? யோகங்கள் மொத்தம் உங்களுக்கு தெரியும், 27 யோகங்கள் இருக்கிறது. விஷகம்பம், அடுத்தது பார்த்திங்கன்னா பிரீதி, ஆயுஷ் பவன், இப்படி பார்த்துட்டிங்கன்னா யோகங்கள் இருக்குது. எப்படி நட்சத்திரங்கள் ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி யோகத்துக்கு உண்டான நேரங்கள் உண்டு. இந்த யோகம் எதற்காக பார்க்கப்படுது அப்படின்னா கல்யாணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதே மாதிரி இந்த கல்யாண நாள் பார்க்கும்போது நம்ம இந்த யோகத்தை பயன்படுத்துவோம். நல்ல யோகமாக இருக்கா, ஒருத்தனுக்கு நேரம் நல்லா இருந்தால் யோகக்கார ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் சரியில்லை, என்ன யோகத்தில் பிறந்தாரோ அப்படின்வாங்க. அப்போ அந்த யோகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அப்படி யோகத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது அதனுடைய அர்த்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு யோகம் நல்ல யோகம், ஒரு யோகம் சரியில்லை அப்படின்னு ரெண்டு கொடுக்கப்படுது. இப்போது சோபனம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை கொண்டது. இப்படி ஒவ்வொரு யோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலன்கள் ரொம்ப அழகாக பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யோகம் நல்லது, இந்த யோகம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யோகத்திலேயே சரியில்லை அப்படின்னு பார்த்துட்டேல்னா உங்களுக்கு வரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகம் இருக்குது. அது பார்த்துட்டேல்னா உங்களுக்கு சரியில்லை, கொலை அப்படின்னு அர்த்தம். அது வந்து அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அடுத்தது பார்த்துட்டேல்னா வல்லமை, சித்தின்னு சொன்னால் வல்லமை, சித்திங்கிற ஒரு யோகம் இருக்குது. அப்போ அது வந்து வல்லமை கொண்டது, ரொம்ப விசேஷம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சித்தம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திறன், அதாவது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு யோகத்துக்கும் ரொம்ப அழகாக கொடுக்கப்படும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆக்கம், அதாவது இன்னும் அதை வந்து பெருசாக படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த யோகத்தை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தக்கூடிய விதிகள் அந்த காலத்தில் இருக்குது. இது கல்யாணத்துக்காக பயன்படுத்த, இது எந்த யோகத்தில் இருக்குது, இப்போ இந்த யோகத்தில் இருக்கும்போது இந்த கல்யாணம் வந்து இந்த முகூர்த்தம் வந்து நிச்சயிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கரணம். யோகத்தில் பாதி வந்து கரணம்னு நம்ம சொல்லுவோம். யோகத்தில் பாதியை நாம் கரணமாக சொல்லப்படுகிறது. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா கல்யாண முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக உபயோகமாக இருக்கும். அப்போ இது அத்தனையும் இந்த கல்யாணத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். இன்றைக்கும் யூரோப் கண்ட்ரீஸில் வந்து நம்ம ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறாங்கன்னா என்ன யோகத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர மூணு யோகங்கள், சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம்ன்ற மூன்று யோகங்களை நம்ம தினம் பார்க்கக்கூடிய யோகங்களாக இருக்குது. சித்த யோகத்திலிருந்தால் நல்லது, அமிர்த யோகத்திலிருந்தால் நல்லது. அதுவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த யமனை கொண்ட யோகமாக இருந்தது மரண யோகம் அப்படின்னா அந்த காலத்தை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அந்த நாள் சித்த யோகம், அமிர்த யோகம்ங்கிற யோகங்கள் இருந்தால் நம்ம எடுத்துக்கிற வழக்கங்கள் உண்டு. இப்போ யோகங்கள்லேயே 27 யோகம் தனி, அது இல்லாமல் இந்த யோகம் தனி. அடுத்தது பார்த்திங்கன்னா கரணம். கரணம்ங்கிறது நமக்கு இதில் பாதியாக வருது. அப்போ இது அத்தனையும் எத்தனை எதுக்காக பயன்படுத்தணும்னா கல்யாணம் பார்க்கறதுக்காக. ஆனால் அந்த காலத்தில் ஒருத்தர் என்ன யோகத்தில் பிறந்திருக்கார், என்ன கரணத்தில் பிறந்திருக்கார், இது நல்லதா கெட்டதாங்கிறத ஜாதக ரீதியாக பார்க்குறதுக்கு கூட பயன்படுத்தி இருக்கக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பஞ்சாங்கம் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த நாம யோகம் வருது, இந்த கரணங்கள் வருது. ஸோ இதை கொண்டு தான் இந்த யோகங்கள் சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஜாதகங்களை பார்க்கும்போது என்ன யோகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது, அந்த யோகம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இதை தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் அந்த காலத்தில் ஜாதகம் பார்க்குற முறைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மீண்டும் சந்திப்போம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.